எல்லாருக்கும் வணக்கம். என்ன மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் அதிசார குரு பயிற்சி 2019. என்ன சார் 2020 இருந்துட்டு 2019ன்னு சொல்கிறீங்க, தெரியாமல் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது, தெரிஞ்சு தான் சொல்கிறேன். அதிசார குரு பயிற்சி 2019 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படியே நிறுத்திட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். ஒரு 10 வீடியோ வரும். 2019 குரு வந்து அதிசாரமாக போகும்பொழுது என்ன மாதிரி பலன்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு 10-20 பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை இருந்துச்சா அப்படிங்கிறத முதல்ல யோசிங்க. அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் போய் படிங்க. அப்போ வந்து உங்களுக்கே தெரியும் அதிசாரத்தில் குரு அப்படிங்கிறத மாறுறதுனால என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துச்சு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, அதிசாரமாக குரு அப்படிங்கிறது வந்து மாறும்பொழுது பெரிய பலாபலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. பெரிய நன்மையான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. குரு அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத நமக்கு முதல்ல தெரியணும். குருவோட காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். குரு அப்படிங்கிறது எந்த வீட்டுக்கு அதிசாரமாக போகிறாரு அப்படிங்கிறது தெரியணும். இது தெரிஞ்சால் அந்த வருஷம் அந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனால் வந்து ஒரு பெரிய மாற்றமோ, ஒரு பெரிய முன்னேற்றமோ, ஒரு பெரிய யோகமோ அப்படிங்கிறதுலாம் கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதாவது குரு அப்படிங்கிறது தனுசில் இருந்து அதிசாரமாக வந்து மகரத்துக்கு போகிறாரு. குரு அப்படிங்கிறது மகரத்தில் நீச்சம். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. குரு அப்படிங்கிறது மகரத்தில் நீச்சம். குரு அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய காரகத்துவம் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது குரு தான். அதாவது பணம் அப்படின்னு சொன்னால் அது வந்து குரு அப்படின்னு சொல்லுவோம். பணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரகன் அப்படிங்கிறது குரு. தங்கத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு. குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு. இந்த கோவில் குலத்தை பற்றி சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லாமே வந்து குரு தான். அப்போ குரு அப்படிங்கிறது நீச்சத்தன்மை அப்படிங்கிறது அடைவார் மகரத்துக்கு போகும்பொழுது. அப்போ வந்து அதிசாரமாக குரு அப்படிங்கிறது மகரத்துக்கு போகும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிரிட்டிசைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வரும். ஃபினான்ஷியலாக வந்து நிறைய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எல்லாமே அடிவாங்கும். உங்களுடைய பணம் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் முதலீடு பண்ணுவதற்குண்டான சரியான ஒரு தருணமாக இருக்காது. புரியுதுங்களா? நீங்கள் வந்து அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய வந்து லாஸ் அப்படிங்கிற விஷயத்தை சந்திப்பீங்க. ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் குரு அப்படிங்கிறது குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரகன் அப்படிங்கிறதுனால அடுத்து வரக்கூடிய 2 மாதத்துக்கு குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட அந்த டைமில் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அந்த 2 மாதம் கழித்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு ஒன்றும் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையோ, பெரிய ஒரு பாதிப்போ, பெரிய ஒரு யோகமோ கிடைக்கவே கிடைக்காதுங்கிறத மட்டும் முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த மாதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது இந்த வருஷத்திலேயே அந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த டைமில் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நன்மையான ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? குரு அப்படிங்கிறது அதிசாரமாக வந்து போகிற இடம் அப்படிங்கிறது வந்து மகரமாக இருக்குது. அந்த மகரம் அப்படிங்கிறது சனியோட வீடு, சரிங்களா? அப்போ அந்த சனியோட வீட்டில் வந்து குரு அப்படிங்கிறது போய் அமரும் பொழுது ஒரு பெரிய நன்மையான ஒரு பலனெல்லாம் யாருக்கும் வந்து பெருசாக வந்து செய்ய மாட்டார். அப்போ யாருக்குமே நன்மையான பலன் செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ராசிக்காரங்களுக்கு மட்டும் ஓரளவுக்கு நன்மையாக இருக்கும். எந்த 2 ராசின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மிதுன ராசி, கன்னி ராசி. ஏன் சார் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் குரு அப்படிங்கிறது அதிசாரமாக போகும்போது நன்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? குரு அப்படிங்கிறது வந்து இந்த 2 ராசிக்கு வந்து பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால குரு அப்படிங்கிறது மறைவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு அப்படிங்கிறது நீச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த பயிற்சி, அதாவது இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய நன்மையான விஷயத்தை கொடுக்காது. ஆனால் அவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். குரு அப்படிங்கிறது முழுமையாக மாறும் பொழுது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுப பலன் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் கொடுக்க வேண்டிய பலன் வந்து ஒரே மாதத்தில் கொடுத்துருவாரு அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அப்படி உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வீடியோஸே நீங்கள் எடுத்து பாருங்கள். அதிசார குரு பயிற்சி 2019 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சா அப்படிங்கிறத யோசிங்க. நம்ம எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் நடந்துடாதா, யாராவது ஒருத்தர் நமக்கு நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து ஏமாற்றம் அப்படிங்கிற விஷயம் அடையிறமே தவிர யாரும் நம்மளை ஏமாற்றலாம் இல்லை, புரியுதுங்களா? ஸோ நம்ம விழிப்பாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு நிச்சயமாக புரியும் அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன், சரிங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போன வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி நம்ம வீடியோஸ் மட்டும் நீங்கள் வந்து செப்பரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா நான் கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். astroanswers.net அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்டில் நம்ம வீடியோஸ் மட்டும் தனியாக இருக்கும். அந்த வீடியோஸை கூட நீங்கள் பார்த்து அதிலிருந்து கூட நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.